Hi friends, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. என்ன பாத்தீங்கன்னா என்னோட wedding anniversary day celebration vlog தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் வீடியோ செப்பரேட்டா போட்டுருக்கேன். கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன், சாக்லேட் போக்கே, அதுவுமே செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்திருந்தது. என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். எனக்கும் என்னோடய பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டுக்கும் என்னோடய குட்டி பையனுக்கும் டிஷர்ட் ரெண்டுமே மேட்சிங்கானதாக இருக்கும். இது வந்து பேட் பேட் இருக்கிற ஆப்பில் இருந்தேன் ஆர்டர் கொடுத்துருந்தேன். சூப்பரான குவாலிட்டி தான் சொல்லலாம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எனக்கும் என்னோடய பாப்பாவுக்கும், இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய குட்டி பையனுக்கும் டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். நான் இதெல்லாம் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆனிவர்சரி டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து செலிப்ரேஷனுக்காக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருந்தேன். அதுவுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். போன வெட்டிங் ஆனிவர்சரிக்குமே நான் அவங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். நான் சர்ப்ரைஸாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படியானாலும் நம்ம குட்டீஸை வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. என்னோடய பாப்பா வந்து டோருக்கு பின்னாடி இருந்து சொல்லிட்டா அம்மா வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்காக பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பொக்கே வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து என்னோடய ரொம்பவே ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிஃப்ட்டு. அவங்க எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி அவங்கள விட நான் தான் நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அவங்களுக்கு. ஆனால் இந்த வாட்டி அவங்க எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஃப்ளவர் பொக்கே கொடுத்தாங்க, அது போக ரெண்டு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவுமே கட் பண்ணோம். இது வந்து எங்களுடைய 7th வெட்டிங் ஆனிவர்சரி. நான் அவங்க கூட சேர்ந்துருந்த ஆனிவர்சரியெல்லாம் டேஸ் கம்மி தான். மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து கல்ஃபில் இருப்பாங்க, நான் ஊரில் இருப்பேன். நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வந்து ஃபஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்குமே அடுத்து லாஸ்ட்டாக உள்ள 2 வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் தான் அவங்க கூட சேர்ந்துருந்துருக்கேன். மீதி உள்ள நாட்கள் எல்லாமே நான் தனியாக இருந்திருப்பேன், அவங்க தனியாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் போகும். ஸோ அவங்க கூட இருக்கிறனால கொஞ்சம் அவங்கள்ட்ட செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிட போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுவுமே பெரிய சர்ப்ரைஸ் தான். வீட்டுக்கு தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இல்லை வா வெளியே அபுதாபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த கடை ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா கஞ்சி கடான்னு சொல்லுவாங்க. அங்கே ஃபுட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப் போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. ஸோ அதுவுமே பெரிய ஒரு சர்ப்ரைஸ்னு தான் சொல்லணும். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராகவே போச்சு இந்த ஆனிவர்சரி. இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.